லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது வேட்டையன் படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் இப்போ ஆந்திராவில் ரொம்ப பிஸியாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த ஷூட்டிங்கில் ராணாவும் ஃபகத் ஃபாசிலும் கலந்து கொண்டிருக்காங்க. அதாவது ராணா இந்த படத்தோட வில்லனாக ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஃபகத் ஃபாசில் நம்ம ரஜினியோடைய பையனாக ப்ளே பண்ணுறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. டிஜே ஞானவேல் அதாவது சமூக கருத்துக்களை மையமாக கொண்டு படத்தை எடுக்கிறவர். அவர் கடைசியாக எடுத்திருந்த ஜெய்பீம் படம் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் சூர்யாவுக்கு மிகப்பெரும் பேரை வாங்கி தந்த படம். அப்படிப்பட்ட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினியோட இணையிறாருன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டது. அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. அப்படி இருக்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போடுறாரு இந்த படத்துக்கு. இந்த படமும் ஜெய்பீம் போலவே ஒரு சமூக பிரச்சனையை முன்னெடுத்து தான் வந்து எடுக்கப்படுது. அதாவது போலீஸ்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேம்ஸ் மற்றும் போலி என்கவுண்டர்களை எதிர்த்து போராடுற மாதிரி ரஜினி அவருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மற்றும் கல்வியில் நடக்கிற எந்தெந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள்லாம் வந்து நடக்குது, அதை வந்து ரஜினி எப்படி வெளியே கொண்டு வராருன்றது தான் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட மையக்கருவாக இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம ரஜினியை கூட சமூக கருத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. வித்தியாசமாக இந்த படம் இருக்கும், ரசிகர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரும் கொண்டாட்டத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினியை வச்சு கதை எடுக்கும்போது எல்லாரும் கமர்ஷியலாக கொடுக்கணும், கமர்ஷியலாக ஹிட் கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. அப்படி இந்த படத்தையும் கமர்ஷியலாக எடுத்திருந்தா சமூக பிரச்சனையை எந்த அளவுக்கு அழுத்தமாக நம்ம டைரக்டர் படத்தில் சொல்ல போகிறாரு அது இன்னுமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த படத்தை ஜெய்பீம் மாதிரி இல்லாமல் சாதாரணமாக எடுத்துட்டார்னா இது எந்த மாதிரி தமிழ்நாட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், வேர்ல்டு ஓவர் வேர்ல்டை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுது. மேலும் இந்த படத்தை April 14 ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணு. ஆனால் இந்த படத்தை அப்போ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா படத்தோடைய ஷூட்டிங் இன்னுமே 90% தான் முடிஞ்சிருக்கு, மீதம் இருக்கிற ஷூட்டிங்ஸை இன்னும் முடிக்கலை. அப்படி முடிக்க தாமதமாகும்ன்றதுனால தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது விஜய் நடித்த கோட் படத்தோடைய நேரடியாக மோதப்போது நம்ம தலைவரோட படம். அதனால் ரெண்டு படத்துக்கும் நிச்சயமாக ஒரு கடுமையான போட்டி இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரும் தாக்கம் இருக்க தான் போகுது. ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஏமாற்ற மாட்டாங்க. வேட்டையன் படத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு சாங் ரிலீஸ் ஆகும். அந்த சாங் தலைவரோட இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும். நிச்சயமாக அந்த பாட்டு வந்து ரசிகர்கள் அனைவருக்கும் பிடிக்கும் விதமாக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவரோட இன்ட்ரோ சாங் எப்படி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி SB பாலசுப்ரமணியம் பார்த்திங்கன்னா பாட்டி கொடுப்பாரு, தலைவருக்கு பிரம்மாண்டமான வெற்றி பெறும். இந்த பாட்டை கண்டிப்பாக நம்ம அனிருத் அவர்கள் தான் பாடியிருப்பார். அனிருத்தோட வாய்ஸில் நம்ம ரஜினியோடைய தலைவர் குத்து எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ரஜினியோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் போகிற ஒரு விஷயம் முடிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.